பிரம்மிடோட பிரம்மாண்ட கட்டுமானத்தோட உயரத்தை கீழே இருந்து பாக்குறப்போ நம்மளோட கழுத்துல கொஞ்சம் வலி ஏற்படுறத உணர முடியுது. பிரம்மிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற பிரம்மிட கட்டினது 100,000 எஜிப்த் அடிமைகளா, இல்ல நம்ம கற்பனைக்கும் எட்டாத வேற்றுகக வாசிகளான ஏலியன்களா? பண்டைய தமிழனுக்கும் பண்டைய எகிப்தியனுக்கும் இடையே உள்ள மர்மத்தை உடைக்கும் ஓர் மறுபிறவி இம்முறை பிரம்மிடு முதல் குமரி கண்டம் வரை. வெல்கம் டு டாப்பை இன்போ தமிழர். ஈஜிப்தில் 100 அதிகமான பிரமிடு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த உலகமே வியந்து பார்க்குற ஒரே பிரமிட் கிசாவில் இருக்கிற இந்த குஃபு பிரமிடு தான். இந்த பிரமிடோட கட்டமைப்பில் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு கல்லோட அதிகபட்ச வெயிட் 16,000 கிலோ. இந்த கல்லை எந்த அளவுக்கு நெருக்கமாக கட்டியிருக்காங்கன்னா நம்மளோட தலையில் இருக்கிற ஒரு முடி கூட இந்த கல்லுக்கு இடையில நுழைய முடியாது. பிரமிடை எப்படி கட்டினாங்கன்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் பிரமிடை இப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு சில தேரிசை முன் வைக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதில் ஒன்று, 100,000 அதிகமான அடிமைகளை வச்சு தான் இந்த பிரமிடை 15 கட்டியிருக்க முடியும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் வேற ஒரு தேரிசை முன் வைக்கிறாங்க, ஏலியன் டெக்னாலஜி. வேற்று கிரகத்தில் இருந்து ஏலியன்ஸ் உண்மையிலேயே வந்து எகிப்து மக்களோட சேர்ந்து பிரமிடை கட்டியிருக்குமான்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் பிரமிடுக்குள்ளே இருக்கிற சில கல்வெட்டுகளில் யூஎஃப்ஓ அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் மாதிரியான ஸ்பேஸ்ஷிப்போட வரைபடம் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு ஜப்பான் நாட்டில் இருந்து சில ஆராய்ச்சியாளர்கள் 1987 கூஃபு பிரமிடுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே கல்லாலான சிங்க உடல் மனித தலை மாதிரி இருக்கிற ஸ்பிங்ஸ் சிலையை ஆராய்ச்சி பண்ண எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்கேனர்ஸை வச்சு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதில் ஸ்பிங்ஸ் சிலைக்கு அடியில் 2 பெரிய ரூம் மாதிரியான பேசேஜ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சிலைக்கு அடியில் அந்த ரூமுக்கு போகிற வழியை அவங்களால இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் 3 கழித்து ஈஜிப்த் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அமெரிக்காவில் இருந்து ஜாகி அவாஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1990 ஈஜிப்துக்கு வராரு. அவரும் இதே மாதிரி ஸ்பிங்ஸ் சிலையை ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மாதிரி இவரும் ஸ்பிங்ஸ் சிலைக்கு அடியில் 2 ரூம் மாதிரியான வெற்றிடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை ஜாகி அவாஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக வேற ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிச்சாரு. ஸ்பிங்ஸ் சிலைக்கு மேலேயும் காது பக்கமும் உள்ளே போகிற மாதிரியான வழி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் அவரால் ஒரு அளவுக்கு மேலே ஸ்பிங்ஸ் சிலைக்கு உள்ளே போக முடியல. பின்வாங்கிற ஜாகி அவாஸ் ஸ்பிங்ஸ் சிலைக்கு பக்கவாட்டில் உள்ளே போகிறதுக்காக ட்ரில்லிங் பண்ணுறாரு. இவங்க சிலைக்கு பக்கத்தில் ட்ரில்லிங் பண்ண விஷயம் ஈஜிப்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கான கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க. ஜாகி அவாஸ் அண்ட் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் 2 சேர்ந்து 1996 ஈஜிப்த் ஸ்பிங்ஸ் சிலையை பற்றி ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புக் பப்ளிஷ் ஆன அதே 1996 ரஷ்யாவில் ஒரு பையன் பிறக்கிறான். அவனுக்கு போரிஷ்கான பேர் வைக்கிறாங்க. இவன் பிறந்து 5 பேசவும் ஆரம்பிக்கிறான். இவனோட சின்ன வயசில் இருந்தே அளவுக்கு அதிகமான நிறைய விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். குறிப்பாக விண்வெளியில் இருக்கிற நட்சத்திரம், கோள்கள், அதோட செயல்பாடு இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த அவன் பேசுனது மட்டும் இல்லாமல் அவன் சொன்ன விஷயங்கள் உண்மையாகவும் இருந்துச்சு. நார்மலான ஒரு பையனை விட போரிஷ்கா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இவனை பற்றி கேள்விப்பட்ட ஒரு ரஷ்யன் ரேடியோ சேனல் போரிஷ்காவை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூவில் போரிஷ்காவும் அவனோட அம்மாவும் கலந்துக்கிறாங்க. போரிஷ்கா கிட்ட அந்த பெண் நிருபர் கேட்ட கேள்வி, நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் இந்த வயசில் தெரியுது, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? அதுக்கு போரிஷ்கா சொன்ன பதில், நான் பூமியை சேர்ந்தவன் இல்லை, என்னோட போன ஜென்மத்தில் நீங்கள் இப்போ மார்ஸ்னு சொல்கிற அந்த கிரகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருந்தோம். நாங்கள் எங்கள் பிளானட்டில் வாழ்கிற காலத்தில் நாங்கள் எல்லாருமே கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசித்து உயிர் வாழ்ந்தோம். எங்ககிட்ட டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களால் ஈஸியாக ஒரு யூனிவர்ஸில் இருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு ஈஸியாக போக முடியும். கூடவே எங்ககிட்ட ஹைடெக் நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருந்துச்சுன்னு போரிஷ்கா சொல்கிறான். அப்போ அந்த பெண் நிருபர் இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க, வேறு வேறு கிரகத்துக்கு போன நீங்கள் பூமிக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு போரிஷ்கா சொன்ன பதிலை கேட்டு அவனை சுற்றி இருந்து எல்லாருமே தகச்சு போகிறாங்க. ஆமாம், நானும் என் பிளானட்டில் இருந்த மற்றவங்களும் எங்களோட ஸ்பேஸ்ஷிப்பில் பூமிக்கு வந்தோம். நான் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட டிரைவிங் ஆப்ரேட்டராக இருந்தேன். நாங்கள் பூமிக்கு வந்தப்போ கிட்டத்தட்ட 1,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் 2 மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு.
அதில் ஒன்று எகிப்து நாகரிகம், இன்னொன்று லெமோரிய கான்டினென்ட். ஆமாம், போரிஸ்கா சொன்னது கடலுக்கு அடியில் மறைஞ்சி போன தமிழர்கள் வாழ்ந்த கண்டம். ஏழு தெங்க நாடு, ஏழு மதுரை நாடு, ஏழு முன்பலை நாடு, ஏழு பின்பலை நாடு கொண்ட கண்டம். பாய்ந்தோடி நிலமெங்கும் பயிர் செய்த பருளி ஆற்றையும், குன்றில் பிறந்து குவளையம் தவழ்ந்து குளம் காத்த குமரி ஆற்றையும் கொண்ட கண்டம். நெடுவானம் தொட்டு பார்த்து நெடுநாட்கள் உயர் நின்ற குமரிக்கொடு மலையையும், பனிக்கவசம் அணிந்து கொண்டு தனிச்சிறப்பாய் எழுந்து நின்ற மணிமலையையும் கொண்ட கண்டம். தெள்ளு தமிழ் வளர்த்த தென்மதுரை, கன்னித்தமிழ் வளர்த்த கபடாபுரம், முத்து தமிழ் பேசி வந்த முத்தூர் என முத்தான முப்பெரு நகரங்களையும் கொண்ட கண்டம். எம் தமிழர்கள் ஆட்சி செய்து பல்லாயிரம் வருடங்களாக கடலுக்கடியில் உறங்கிக் கொண்டிருக்கும் நம் பூர்வீக நிலமான குமரி கண்டம். குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கிற டெலிபோர்டேஷன் சொல்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சி போகிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் குமரிக்கண்டத்தில் இருக்கிற 49 நாடுகளையும் அந்த மக்கள் ஆட்சி செஞ்சதாகவும் போரிஸ்கா சொல்கிறான். கூடவே எங்கள் இனமும் எகிப்து நாட்டு மக்களும் ஒன்றா ஒரு புரிதலோட ஒற்றுமையாக பூமியில் இருந்தோன்னு சொல்கிறான். அப்போ அந்த பெண் நிருபர் இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது, அதுக்கு எதுவும் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டதுக்கு போரிஸ்கா சொன்ன பதில் நம்மளை இன்னும் ஆச்சரியப்படுத்துது. ஈஜிப்தில் கூஃபு பிரமிடுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பிங்ஸ் சிலைக்கு உள்ள ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்கு போகணும்னா ஸ்பிங்ஸ் சிலையோட காது பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிசம் லாக்கை கரெக்டாக ஓப்பன் பண்ணால் நீங்கள் அந்த லைப்ரரிக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற குறிப்புகளை படித்தா மனித இனம் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சிக்கு போகும். கூடவே ஏலியன்ஸுக்கும் பூமியை சேர்ந்த மனிதர்களுக்கும் இருந்த தொடர்பையும் தெரிஞ்சுக்கலாம்னு போரிஸ்கா சொல்கிறான். கடைசியாக அந்த பெண் நிருபர் இன்னொரு கேள்வியை போரிஸ்கா கிட்ட கேட்குறாங்க. செவ்வாய் கிரகத்தில் இருந்த உங்கள் இன மக்கள் இப்போ எங்க? அதுக்கு போரிஸ்கா சொன்ன பதில், செவ்வாய் கிரகத்தில் இருந்த எங்கள் இன மக்கள் ஒருத்தரை தாக்கி இனப்போராகி சொந்த இனத்து மக்கள் மேலேயே நியூக்ளியர் பாம்பை போட்டு எல்லாரும் இப்போ இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் இன மக்கள் சில பேர் இன்னும் செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதிக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு போரிஸ்கா சொல்லி முடிக்கிறான். போரிஸ்கா கொடுத்த இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இந்த உலகமே அவனை பற்றி பேச ஆரம்பிக்குது. கூடவே அவன் சொன்ன விஷயங்கள் சில பேர் நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துக்கு பூமியில் இருந்து ராக்கெட்டில் 7 ரோவர்ஸ் அனுப்பி வச்சாங்க. ரோவர்ஸ் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் படி செவ்வாய் கிரகத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குன்னு தெரிய வந்துச்சு. கூடவே செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தில் நியூக்ளியர் பாம் வெடித்து அதில் இருந்து வெளியாகிற ஐசோடோப்ஸ் கலந்துருக்குன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் அணுகுண்டு வெடித்ததுக்கான பெரிய பள்ளங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. போரிஸ்கா சொன்ன விஷயங்கள் சயின்டிஃபிக்காக ஒத்துப்போக ஆரம்பிச்சுது. இன்டர்வியூ கொடுத்த கொஞ்ச நாளில் போரிஸ்காவும் அவனோட அம்மாவும் காணாமல் போகிறாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்தில் மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருந்த ஒரு கட்டடத்தை வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த கட்டடம் ஒரு கோவில்னு தெரிய வந்துச்சு. டெம்பிள் ஆஃப் ஹத்தோர்னு சொல்லப்படுற இந்த கோவிலோட கல்வெட்டில் ஒரு வரைபடம் இருக்குது. இந்த வரைபடம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பல்பு மாதிரி இருக்குது. அது உள்ள டங்ஸ்டன் மாதிரியும் அதோட கீழே பல்போட சாக்கெட் மாதிரியும் கூட ஒயர் கனெக்ஷன் பவர் சப்ளையோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் கல்வெட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ரெடி பண்ணாங்க. ஆனால் இதுக்கு பவர் சப்ளை எப்படி கொடுத்துருக்க முடியும்? டெம்பிள் ஆஃப் ஹத்தோரோட ஒரு பகுதியில் பானை மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அந்த பானையை எடுத்து ரிசர்ச் பண்ணதில் பானைக்குள்ளே காப்பர் மாதிரி ஒரு பைப்பும் கூட இரும்பு கம்பி மாதிரியும் இருந்துச்சு. அப்போ தான் ஆராய்ச்சியாளர்கள் இது கேல்வனிக் மெத்தடில் பண்ண பேட்டரின்னு தெரிய வந்துச்சு. அந்த பானைகளை அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பல்ப் கூட கனெக்ட் பண்ணதில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சிது. எப்படி 2500 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து மக்கள் இதை கண்டுபிடிச்சாங்க? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் படித்தது தாமஸ் ஆல்வா எடிசன் தான் 1879 பல்பை கண்டுபிடிச்சார்னு படித்தோம். ஆனால் இந்த சம்பவம் டோட்டலாக வரலாறையே மாற்றுற மாதிரி இருக்குது. எகிப்து மக்களுக்கு பல்பு கான்செப்ட் எப்படி தெரியும்? இதுக்கான நாலேஜை யார் அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும்? ஆனால் இப்போ வரைக்கும் எகிப்தில் எந்த ஒரு மெழுகுவர்த்தி படிமங்களோ இல்லை எண்ணெய் விளக்குகளோ கிடைக்கல. அப்போது இந்த பல்பு கான்செப்ட் உண்மைதானா? இதே மாதிரி ஈஜிப்தில் இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட பேர் டெம்பிள் ஆஃப் எட்ஃபு. இந்த டெம்பிள்குள்ளே ஏகப்பட்ட கல்வெட்டு வரைபடம் இருக்குது. இதில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே ஏறத்தாழ 3500 வருஷம் பழமையானது.
ஒவ்வொரு கல்வெட்டுகள்லையும் ஈஜிப்த் மக்களோட வாழ்க்கை முறையும் கூடவே ஏலியன்களோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஈஜிப்த் மக்கள் ஏலியன்கள் கூட இருந்த தொடர்பு முறையின் பற்றி கல்வெட்டுகளில் இருக்குது. அப்போது ஏன்ஷியன் மக்களும் ஏலியன்களும் ஒன்றா இருந்தாங்களா? ஸ்பிங்ஸ் சிலைக்கு அடியில் இருக்கிற ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுற லைப்ரரியை திறந்து பார்த்தா தான் நிறைய உண்மைகள் வெளியே வரும். அது வரைக்கும் ஈஜிப்த் பிரமிடை சுற்றி நடக்கிற நிறைய மர்மமான விஷயங்களுக்கு காலந்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்கா இல்லையான்னு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு மிஸ்ட்ரிய சம்பந்தமான வீடியோ பார்க்கணுன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரம் அந்த வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாப் 5 இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.